வணக்கம் நண்பர்களே, டேஸ்டி ரெசிபி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 200 கிராம் பருப்பு வந்து எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலையை வந்து அது கூட நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 4 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு சின்ன உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 வெள்ளைப்பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கேன். நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுறலாம், நல்லா பருப்பு வேகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம மக்க வச்சு நல்லா அதை வந்து கடைஞ்சிடலாம். நான் வந்து சாம்பாரை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். இன்னும் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். கடுகு சிறிதளவு நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போல் சீரகத்தை வந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் இப்போ வந்து அதில் சேர்க்க போகிறேன். அது கூட வந்து நான் வந்து ஒரு வரமிளகாவை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின பின்னாடி நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போல் இதில் வந்து போட்டிருக்கேன். தக்காளி வந்து வேகறதுக்காக நான் சிறிதளவு தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து சுவையான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை கூட டிஃபன் சாம்பாரை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.